பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏன்பா, ஆச்சி பேசினதும் உடனே மொத்த ஃபேமிலியும் விட்டுட்டு வந்துட்டாரு? என்னதான் மெட்ராஸ்க்கு போய் மாடர்ன் ஃபேமிலியா வாழ நினைச்சாலும் உடம்புல ஓடுறது மெய்யப்பன் குடும்பத்து ரத்தம் தானே, அதான் இந்த மாதிரி ஆட்டி படைக்குது. அப்பா, அவங்க ரெண்டு பேரும் அழுதுகிட்டே போறாங்க, பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்தது. அது சரி, நாம இத்தனை நாளா மனசுக்குள்ளேயே கதறி அழுதுகிட்டு காலத்தை ஓட்டலையே, இதுக்கு மேலேயாவது அவங்க நிம்மதியா வாழ்ந்துட்டு போகட்டும். சரி போ, நீ போய் காஃபியை கொண்டு கொடு, இல்லைன்னா அப்பாவும் போகணுமா ஏதோ பேசி திட்டம் போடுறாங்கன்னு சந்தேகப்படுவாங்க. போ. சரிப்பா. யாருமே இல்லாதவனா வாயா, வந்து உட்காரு. வாங்க, இங்க வந்து உட்காருங்க. வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. என்ன தனியா போய் உட்காந்துக்கிட்டு? சாப்பிட்டு நல்ல சந்தோஷமா இரு. இந்த பாரு உமையா, என் புள்ள அவன் சொன்ன வார்த்தையை காப்பாத்தி போட்டான். நீயும் நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்தி போடணும். அவனுக்கு சேர வேண்டிய பரம்பரை சொத்தை எல்லாம் அவனுக்கே கொடுத்து போடணும். பரம்பரை சொத்து மட்டும் இல்ல, இன்னும் நிறைய செய்ய போறோம். இந்த இடம் தானே நாச்சியப்பனை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துச்சு. இந்த ஃபேக்டரியவே நாச்சியப்பனுக்கு கொடுத்துடலாம். எந்த குறையும் வரப்படாது. அவன் ரொம்ப பாடுபட்டு போய் வந்திருக்கான், அவனை சந்தோஷமா வச்சிருங்க. அவன் மனசு நோகிற மாதிரி யாரும் எதையும் பேசிராதீங்க, செஞ்சிடாதீங்க. அவன் வாழாத வாழ்க்கைய இனிமே தான் வாழ போறான். எப்பா நாச்சி, எப்பா போவோமா? சரியாத்தா. சரி கிளம்புவோம். ஏமா, அதான் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுல்ல, அப்ப கிளம்பலாம்ல? பழைய ஃபேக்டரி மூச்சே விட முடியலத்தா, வாத்தா வீட்டுக்கு போலாம். நீங்க முதல்ல போங்க, நான் அப்புறம் வரேன். சரி சரி, ஏ நாச்சி அப்பா, ஏயா உட்காந்துருக்க, வா வீட்டுக்கு போவோம். எந்திரி கிளம்பு, வா. அம்மா கையால உனக்கு கோழி அடிச்சு குழம்பு வச்சு ஆக்கி போடுறேன், வா. ஐயா, டிரைவர் வந்து எல்லாத்தையும் எடுத்துருவா. நீங்க எல்லாரும் வாங்க, நம்ம போவோம். வாங்க வாங்க போலாம். நீங்க யோசிக்காம எந்த முடிவு எடுக்க மாட்டீங்கன்னு தெரியும், ஆனா ஏன் இந்த ஃபேக்டரி அவர் பேருக்கு எழுதி வைக்கலாம்னு முடிவு பண்ணீங்க? எனக்கு அதான் புரியல. எமோஷன்ஸ் தான் காரணம். இவங்க தம்பி மேல இவங்களுக்கு இருக்கிற எமோஷன்ஸ் இல்ல, ஜனனிக்கு நாச்சியப்ப மேல இருக்கிற எமோஷன்ஸ். இப்ப இந்த ஃபேக்டரி நம்ம ஜனனி கிட்ட இருந்து எடுத்தோம், இது நம்ம பேர்லயே இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, திரும்ப எடுக்க ட்ரை பண்ணுவா, ரொம்ப குறைச்சல் கொடுப்பா. இதே நாச்சியப்பன் பேர்ல இருந்தா அப்பா கிட்ட நேருக்கு நேர் மோத மாட்டால? ஆமா, இல்ல நம்ம தான் சென்டிமெண்ட்லாம் பார்க்க மாட்டோம், ஆனா அவங்க அப்படி இல்ல. இன்னைக்கு நடந்த மெலோட்ராமா பாத்தீல, சென்டிமெண்டல் ஃபூல்ஸ், அந்த சென்டிமெண்ட் வச்சு தான் அவங்கள அடிக்கணும். அதான் அத்தையோட பிளான். கரெக்ட் அத்த? யூ ஆர் கரெக்ட். போலாம் போலாம், வாங்க.
காபி. வேண்டாம்மா. ஐயா வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது, குடிங்க. அம்மா சாப்பிடுமா. அண்ணி அதை கொடுங்க. அத்தை இது குடிங்க. வேண்டாம்ப்பா. சொல்றேன்ல குடிங்க. கொஞ்சம் சாப்பிடுமா. சாப்பிடுங்க. எனக்கு கதிர அடிபட்டு கிடந்தப்போ என்னமோ அப்படி துடிச்சீங்க, இப்ப என்னாச்சு? எலெக்ஷன்ல ஓட்டு வேணும் சொல்லிட்டு அண்ணன் பின்னாடியே வீல் சேர தள்ளிட்டு போயிட்டான். இங்க பாருங்க, நீங்க மாறுற வரைக்கும் அவன் மாற மாட்டான். நீ எழுதி வச்சுக்கோங்க தரங்கத்த. அவருக்கு அவர் குடும்பம் தான் முக்கியம். எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரு. போனது போனதாவே இருக்கட்டும், விட்டுருங்க. உங்களுக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம் இங்க. ஜனனி உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லல, அவ சொல்லவும் மாட்டா. உங்களுக்கு சப்போர்ட்டா நாங்க இத்தனை பேர் இருக்கோம். உங்களுக்கு ஆறுதல் சொல்லி உங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கலான்னு தான் நாங்க ஊர்ல இருந்து கிளம்பி வந்தோம். இப்ப எல்லாமே மாறி போச்சேப்பா. அப்பா இப்படி பண்ணுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையம்மா. எங்களுக்குள்ள ஆயிரம் சண்டை வரும், கருத்து வேறுபாடு வரும், ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டோம். எங்க வீட்டுல எல்லாருமே ஒன்னா இருந்தாலும் அவரு ஒரு நாள் வீட்டுல இல்லைன்னா கூட எனக்கு தூக்கமே வராதுப்பா.